வணக்கம். எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை சாலையர் தெருவில் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நெல்லை நாடார் சங்க உறவின் முறை தலைவர் அசோகன் தலைமை வகித்தார். காய்கறி கனி சங்க தலைவர் ஆர் பி கே செல்வகுமார், நெல்லை நாடார் சங்க துணைத் தலைவர் மகாலிங்கம், தொழிலதிபர் தலவாய் பாண்டியன், சேவியர் ராஜன், மரியஜான், பிரேம்சந்திரன், சண்முகசாமி, செந்தில்வேல், கோபி கண்ணன், ஆதிக்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். காமராஜரின் 122வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் பொறுப்பு கே ஆர் ராஜு அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு வேஸ்ட் சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் சுதா பரமசிவன் மற்றும் அதிமுக நெல்லை மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் பொதுநல மக்கள் பேரவை செயலாளர் அருள்ராஜ் சிறப்பாக செய்திருந்தார்.